गुड आफ्टरनून स्टूडेंट्स, 10th स्टैंडर्ड लेसन 3 थर्मल फिजिक्स. ओके, सो ऑलरेडी आई फिनिश टू लेसन्स, देन नाउ आई एम गोइंग टू टीच द थर्ड लेसन, थर्मल फिजिक्स. थर्मल मीन्स हीट, फिजिक्स मीन्स यू नो नेचर ऑफ स्टडी. ओके, सो थर्मल फिजिक्स मीन्स என்னதுனா ஹீட் மற்றும் ஹீட் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் இத பத்தி படிக்கிறதா தெர்மல் ஃபிசிக்ஸ். ஓகே, so first of all பாத்தீங்கன்னா learning objectives. okay, so at the end of the lesson students will be able to, the lesson finish பண்ணும்போது students will be able to என்ன உங்களால என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படினா understanding the concept of heat and temperature, then know the absolute scale of temperature, then what is the thermal energy and thermal equilibrium, then classification of expansion of substance, fundamental laws of gases, then real gas and ideal gas, then derive the ideal gas equation and the numerical problems. Okay, first and small intro about the thermal physics. You know, thermal அப்படினாலே heat energy அப்படினாலே கண்டிப்பா நமக்கு வந்து எது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்னா sun தான் ஞாபகம் வரும். ஓகேவா, sun is the primary source of thermal energy for all living things. Sun அப்படிங்கறதுனா ஒரு primary source for thermal energy for all living organisms. அதாவது எல்லா ஒரு living organisms க்கு வந்து heat அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. வெப்பம் இல்லாம எதுவுமே நடக்காது. சன்லைட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம எதுவுமே நடக்காது. நம்மளே இருக்கிறோம், ஒரு டார்க் ரூம்ல போட்டா நம்ம என்ன ஆகும், அப்படிதான் ஒரு செடி இருக்கு, டார்க் ரூம்ல போட்டா அவங்க என்ன மாதிரி நமக்கு நடக்கும், செடி அப்படிங்கிறது வந்து என்னது ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராசஸ் நமக்கு வந்து நடக்கவே செய்யாது. ஓகேவா, ஸோ ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஸோ ஃபார் எசென்ஷியல் ஃபார், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், இஸ் மஸ்ட் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் மீன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அதனோட எஃபெக்ட் நமக்கு எப்படி தான் இருக்கும், டெம்பரேச்சராக தான் இருக்கும். ஓகே, தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்ப ஆற்றல், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து வெப்பநிலை. ஓகே, டிஃப்ரென்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டெம்பரேச்சர் அண்ட் த தெர்மல் எனர்ஜி. Okay, so all the living organisms needs a particular temperature for their survival. Yes, so in the kitchen a container for with a steel bottom is placed on the induction stove. தெரியும் நமக்கு வந்து ஏன் நமக்கு வந்து அந்த ஸ்டீல் இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஸ்டீல் பாட்டம் உள்ள பாத்திரத்தை வந்து வைக்கணும், சீக்கிரம் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஆல் த மேன்ஸ் ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங் த தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர். எல்லாத்துக்குமே தெர்மல் எனர்ஜி பற்றியும் டெம்பரேச்சர் பற்றியும் கண்டிப்பாக ஒரு நார்மலாக ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். பட் இன் திஸ் சாப்டர், ஆனால் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் வி ஷால் லேர்ன் அபவுட் த தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் இன் ஏ சயின்டிஃபிக் மேனர். சயின்டிஃபிக் மேனர் ஒரு அறிவியல் ரீதியாக எந்த அளவுக்கு நமக்கு வந்து தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். Okay, so we shall discuss about how thermal energy is transferred and the effects of thermal energy. How thermal energy is transferred and the effects of thermal energy. Thermal energy அப்படிங்கிறது எப்படி transfer ஆகுது, at the same time அதனுடைய effects எல்லாம் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, கண்டிப்பாக தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா, தெர்மல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மீன்ஸ் என்னது, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் த பாடி. ஓகே, ஒன்று அந்த ஒரு பாடியினுடைய ஹாட் இல்லைன்னா அதனுடைய கோல்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெம்பரேச்சர் அப்படின்னாலே உனக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஒரு ஃபீவர் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை விட நமக்கு வந்து கொஞ்சம் 99-100 இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு. ஸோ ஒரு பாடியினுடைய ஹாட்னஸ் ஆஃப் த பாடி இதுதான் நம்மளோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர் இஸ் அப்படிங்கிறது இஸ் ஹையர் ஃபார் ஹாட்டர் பாடி இன் லோயர் ஃபார் கோல்டர் பாடி. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு ஹாட்டர் பாடியில் அதிகமாக இருக்கும், கோல்டர் பாடியில் லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இன் த இட் இஸ் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன்ஸ் வெதர் இஸ் இன் த ஈக்விலிப்ரியம் ஆர் நாட் வித் த சரௌண்டிங்ஸ். இது மட்டும் இல்லாமல் அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறத வந்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் வெதர் எ பாடி இஸ் இன் ஈக்விலிப்ரியம்
ஆர் நாட் வித் த சரௌண்டிங்ஸ். ஓகே, ஒன்று அந்த பாடி வந்து ஒன்று இஸ் ஈக்விலிபிரியமாக இருக்கும், இல்லைனா நாட் வித் த சரௌண்டிங்ஸ், சரௌண்டிங்ஸ் கூட அதனுடைய ஹீட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஈக்விலிபிரியமாக இருக்காது. ஓகேவா, வெதர் ய பாடி இஸ் இன் ஈக்விலிபிரியம் ஆர் நாட் வித் த சரௌண்டிங்ஸ், த டெம்பரேச்சர் வெப்ப வெப்பம் ஹீட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் வெப்பநிலை அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ஃபர்தர் டெம்பரேச்சர் இஸ் த ப்ராப்பர்ட்டி, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். இது எந்த டிட்டர்மைன் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட், ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆகுது, இது என்னதுமா இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் டெம்பரேச்சர், இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர்னுடைய எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது கெல்வின் சொல்லலாம், தென் அதாவது எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது கெல்வின் தான். ஸோ டெம்பரேச்சர்ல நிறைய நமக்கு வந்து யூனிட்ஸ் வந்து நிறையனா ஒரு மூணு, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெல்வின், தென் செல்சியஸ், தென் ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்சியஸையும் ஃபாரன்ஹீட் பார்க்கும்போது நம்ம வந்து டிகிரி சிம்பிள் போட்டிருப்போம், டிகிரி செல்சியஸ் டிகிரி ஃபாரன்ஹீட். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வெதர் ஹவுசிங் சொல்லும்போது வந்து வெதர் ஃபார் ஹவுசிங் சொல்லும்போது நம்ம வந்து இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாரன்ஹீட் எவ்வளோ ஃபாரன்ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தெர் ஆர் அதர் காமன்லி யூஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சச் எஸ் டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா, ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறனா கெல்வி, தென் அதர் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறனா டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா, வாட் இஸ் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹையர் ஃபார் ஹாட்டர் பாடி அண்ட் லோயர் ஃபார் colder body. Okay, is also defined as the property which determines whether your body is to equilibrium or not with the surroundings. Okay, so then further temperature is the property which determines the direction of flow of heat. Okay, it's a scalar quantity. Temperature அப்படிங்கிற என்னன்னா is a scalar quantity. Okay, that means 0 degree, that is 2 Kelvin, 3 Kelvin, 4 Kelvin சொல்லலாம் இல்லையா, அது அதனுடைய நம்பர் வேல்யூ மட்டும் சொல்ல முடியும் இதில் டெம்பரேச்சரில். ஓகேவா, ஸோ அது வந்து இந்த டைரக்ஷன் தான் போகுது, இப்படி தான் போகும், அப்படி தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஹீட் அதிகமாக உள்ள ஒரு பகுதியிலேருந்து ஹீட் கம்மியாக உள்ள பகுதிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அது வந்து. பட் இது வந்து நமக்கு வந்து என்னதுன்னா எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்னா 3 Kelvin, 4 டிகிரி சி, 5 டிகிரி சி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து செய்கிறோம், நோட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இஸ் அ டெம்பரேச்சர் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் ஹாஸ் எ மேக்னிடியூட் ஒன்லி, இட்ஸ் நாட் ஹாஸ் எ டைரக்ஷன். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின், தெர் ஆர் அதர் காமன்லி யூஸ் யூனிட்ஸ் டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் மீன்ஸ் கெல்வின் ஸ்கேல் அப்படிங்கிறது. ஓகேவா,